வெல்கம் டு என்ஓசி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ். ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ரொம்ப அழகான ஃபிஷ்ஷு. இது ஒரு சவுத் அமெரிக்கன் சிக்லெட்னு சொல்லலாம். இது ஒரு சிக்லெட் ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அதனால் இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. சிக்லெட் அரியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரஸன் கிடையாது, பட் ஒரு சில நேரத்தில் நிப்பிங் பண்ணுவோம். வேறு மீன்லாம் பக்கத்தில் வந்துச்சுன்னா நிப்பிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ் இது கூட விட்டிங்கன்னா நல்லா சர்வே ஆகும். இது வந்து பிளான்டேஷன் டேங்க்கில் தான் அதிகமாக சர்வே ஆகும், பட் நீங்கள் பிளாஸ்டிக் பிளான்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். ஆனால் லைவ் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்லாம் வைக்கும்போது நல்லா அதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா ஒரு வுட்டு இந்த மாதிரி ஃப்ளோரான்னு கேட்குற மாதிரி ஏதாவது சம்திங் வுட்டுலாம் சாய்ச்சி வச்சிங்கன்னா அதில் எக்ஸ் லே பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லோ இருக்குது, சில்வர் இருக்குது, பிளாக் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஏஞ்சலில். இது கிராஸ் ப்ரீடு கூட பண்ணலாம். இந்த பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ஒரு பிகினர் நல்ல ஒரு பிகினர் ஃபிஷ்ஷும் கூட. ஆனால் இதுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் டிசீஸ் அட்டாக் ஆக சான்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ஃபிஷஸ்லாம் ரொம்ப பெரிய ஃபிஷஸ், இது வந்து கொஞ்சம் காஸ்ட்டு மற்ற ஃபிஷ் சீப் ஃபிஷஸோட கொஞ்சம் காஸ்ட்டு அதிகம்தான். அதனால் நீங்கள் இதை வந்து பிகினர்ஸ் வந்து இதை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கலாம். இதுக்கு பதிலாக மௌலி, கபீஸ் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஃபிஷஸ் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய மீன் வளர்க்குறதுக்கு நீங்கள் வரலாம். ஏஞ்சல் ஃபிஷ் வந்து குரூப்பாக வச்சுருந்தா அக்ரஷன் அந்தளவுக்கு வராது, பட்டு மேட்டிங் டைமில் அக்ரஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது அதாவது குரூப்பாக வச்சுருந்தா அப்போ வந்து கொஞ்சம் அக்ரஷன் காட்டும். பிளேஸ் அதுக்குன்னு இது வேணும்னு ஓவர் பாப்புலேட்டடாக வைக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒரு நாலு மீன் வச்சுருந்தீங்கன்னா, ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேல் அப்படின்னு வச்சுருந்தா கூட அக்ரஷன் அந்தளவுக்கு இருக்காது. டேங்கில் வந்து ஸ்பேஸ் இருக்கணும் எப்பயுமே. ஏஞ்சல் ஃபிஷ் நீந்துறதுக்கு நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் அக்ரஷன் காட்டாது. சப்போஸ் அந்த மாதிரி அக்ரஷன் காட்டுச்சுன்னா அதுக்கு ஸ்பேஸ் நல்லா கொடுத்து ஒரு டேங்க் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணலாம். மேட்டிங் டைமில் அக்ரஷன் காட்டுன்னு சொன்னேன், இதை பாருங்கள். இந்த வீடியோவில் ரெண்டு மேலும் சண்டை போட்டுக்குது. இப்போ மேலே வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அது மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெண்டாகி வருது பார்த்திங்களா, மூக்குக்கிட்ட பாருங்கள், இப்படி பெண்டாகி இப்படி மேலே ஹம்ப்பு மாதிரி வருது பார்த்திங்களா. இது ரெண்டுமே மேலு. இப்படி வாய்கிட்ட இப்படி வந்து ஸ்லாண்டிங்காக மேலே ஏறுது பார்த்திங்களா, அது மேலு. அந்த வந்து இப்போ ஃபீமேல் எப்படின்னா அப்படியே ரவுண்டாக கர்வாக இருக்கும், வாயிலேருந்து அப்படியே மேலே வரைக்கும் ஒன்றாவே இருக்கும், பெண்ட் ஆகாது. அதுதான் இது ஃபீமேலு. இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ணலாம். டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணால் அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா மேட்டிங் டைம்லாம் ஃபீமேலுக்கு வந்து எக்லே பண்ணுற அது ஆர்கன் பார்த்திங்கன்னா வெளில வரும், அதாவது டியூப் வரும், அதுதான் ஃபீமேல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதான் அது வந்து ரொம்ப கஷ்டம், அது எப்பயாவது தான் அது மேட்டிங் டைமில் மட்டும்தான் இதாகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அக்கறையில். ஆனால் இது வந்து மினிமம் சைஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சின்ன சைஸுக்கு இது பொருந்தாது ஐடென்டிஃபை பண்ணுறது. சின்ன சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது சின்ன சைஸ் வந்து வாங்கும்போது கொஞ்சம் அதாவது மினிமம் சைஸாக வாங்கினீங்கன்னா, ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் சைஸாக வாங்குங்க. அப்படி இல்லைனா உங்கள் நியர்பை ஷாப்பில் நல்லா தெரிஞ்சவங்க இதில் இதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், சின்ன சைஸில் கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டுபிடிங்க. நமக்கு வந்து அந்தளவுக்கு சின்ன சைஸில் பார்க்க முடியாது, ஆனால் இந்த மாதிரி சைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டுபிடிக்கலாம். இது மேலே இது ஃபீமேல்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ பார்த்தா கீழே இருக்கிறது வந்து ஃபீமேலு, அதை பாருங்கள் ஒன்றா ஈவனாக வருது. மேலே இருக்கிறது பாருங்கள் ஹம்ப்பு மாதிரி வருது, அதான் மேலு. இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்குதுங்களா? அதுதான். இந்த மாதிரி சைஸில் மட்டும்தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்ற சைஸில் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன்ல, அதே தான். இப்போ பிளாக் கலர் கூட இருந்தால் ஃபீமேல் தான். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா டெட்ரா வெரைட்டிஸ் தான், ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ் தான் வச்சுருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து அக்ரஷன் காட்டினாலும் மற்ற ஃபிஷ் ஓடிடும். பட் கோல்டு ஃபிஷ்ஷு, கோய் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா சரி வராது. இது ஒரு மோனோ ஏஞ்சல். இது வந்து ஒரு சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷு. இது வந்து நார்மல் நம்ம கிரவுண்ட் வாட்டர் கூட சூட் ஆகும். இந்த ஃபிஷஸும் இதே மாதிரி தான். ஆனால் இதோட மேல் ஜென்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது இதே மாதிரியான எனக்கு தெரில. பட் வந்து இதுவும் அக்ரஷன் காட்டும் இந்த மாதிரி மீட்டிங் டைமில். அதனால் ரெண்டு மீனும் ஒரேன்றதுனால சேர்த்து போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் இந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு மீனுக்கும் ஹம்ப் இருக்குது.
அந்தாண்ட சைடு ஃபீமேல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் சண்டை போட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் சொன்னல அந்த டியூப்னு சொன்னலாம், இதுதான் ஃபீமேலு, இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படி எக்லே பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும், அதாவது இல்லைனா ஃபீமேல் வந்து டல் கலரில் இருக்கும், மேல் வந்து திக்கான கலரில் இருக்கும். அது வந்து அந்த இது வந்து எல்லா மீனுக்கும் பொருந்தும். பட் அது வந்து எப்படி நீ உங்கள் டேங்க்லாம் அதாவது நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா நிறைய மீன் டல் கலரில் இருக்கும், அதில் எது மேல் எது ஃபீமேல்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு சின்ன இது இருக்குது, ட்ராபேக் இருக்குது. மீட்டிங் டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டிக்கு ஏதாவது வைக்கணும்னு சொன்னலாம், இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அழகாக அதில் எக் லே பண்ணிடும். எக் லே பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் நாளில் எக்கு வந்து பொறிஞ்சிரும். அதுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுத்து எக்கு கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும், ஏன்னா எக்கு வந்து க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி எக் லே பண்ணுற ஃபிஷஸ்க்கு ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா எக் க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எக்கு பொரியாது, பொரியாமல் அப்படியே கெட்டு போயிடும், அப்படியே இதாகி இதாயிரும். அதனால் என்ன பண்ணணும்னா எக்கு வந்து சப்போஸ் க்ளவுட் ஆகிடுச்சுன்னா அந்த எக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏதாவது ஸ்டிக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்டிக்கு மாதிரி யூஸ் பண்ணி அந்த எக்கு ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற எக்குகெலாம் அஃபெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. பக்கத்தில் எக்கு இருந்ததுன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகும், அது மற்ற எக்கையும் பொரிய விடாமல் பண்ணிடும். அந்த அது வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான், எக்கை பொரிய விடாமல் பண்ணிடும். அப்புறம் இதுக்கு வந்து ஃப்ரைஸ் எல்லாமே இது கூடியே இருக்கலாம் இந்த மீனுக்கு, அதாவது இது ரொம்ப சாப்பிட்றாது. நீங்கள் வந்து நல்லா ஃபீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீடு கொடுங்க, ப்ரீடு விடுங்க, நல்லா பிளட்வாம்ஸ் எல்லாத்தையும் நல்லா சத்தாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீடு விடுங்க. சப்போஸ் கம்யூனிட்டியில் இருக்குது அதுவாக ப்ரீட் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாமல் நல்லா ஃபீடு கொடுங்க. எக்கிலே பண்ணதுக்கப்புறம் எக்கு பொரியத்துக்குள்ள நல்லா ஃபீடு கொடுங்க, பிளட்வாம்ஸ் அது இதையும் கொடுத்து நல்லா இது பண்ணிக்குவாங்க. அப்போ தான் ஃப்ரைஸ் வந்து அது சாப்பிடாது, அதுக்கு வந்து தேவையான ப்ரோட்டீன்ஸ் அது ஏற்கனவே எக் லே பண்ணதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சாப்பிடாது, எல்லா ஃப்ரைஸும் நீங்கள் காப்பாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மேலும் இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நிறைய ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் தெரியணும் ஏதாவது வேறு மீன் பற்றி தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த ஒரு போஸ்ட்டு போட நான் ட்ரை பண்ணுறேன். இதிலே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டு, அப்புறம் ப்ளூ, ப்ளூ வித் கோல்டு, அந்த மாதிரி புது புது இனங்கள் நீங்கள் கிராஸ் ப்ரீட் பண்ணி கூட உருவாக்கலாம், அது உங்களுடைய இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். மறக்காமல் நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.